யூடியூப் நேயர்களுக்கு பெருமளம் ராமகிருஷ்ணன் ஜோசியரின் அன்பின் வணக்கங்கள். இன்றைய ராசிபலன் நாள் 20 ஜூலை 2020. இன்றைய ராசிபலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களை பார்த்துடலாம். இன்று சார்வரி வருஷம், தட்சணாயனம், கிருஷ்ம ரிது, ஆடி மாதம் 5ஆம் நாள் திங்கட்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 20 ஜூலை 2020. இன்று நாள் முழுவதுமே அமாவாசை தான். புனர்பூச நட்சத்திரம் 10:20 வரைக்கும் இருக்கு. அதன் பின் பூசம் நாள் முழுவதும் அமிர்த யோகமா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. 11:20 மேல சித்த யோகம், ஹர்ஷன நாம யோகம், சதுஷ்பாத கரணம். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள் ஆடி அமாவாசை. முன்னோர்களை வழிபடுவதற்கான மிக 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 ஒரு உகந்த நாள். எப்பொழுதுமே எல்லா அமாவாசையுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான அமாவாசையா இருந்தாலும் கூட, வருடத்துக்கு 3 அமாவாசை ரொம்ப முக்கியம். ஒன்னு ஆடி அமாவாசை, இன்னொன்னு தை அமாவாசை, இன்னொன்னு புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபக்ஷ அமாவாசை. இந்த 3 அமாவாசைகள் மிக மிக ஒரு உயர்ந்த நிலையை தான் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த முன்னோர்களை நினைப்பதற்கு, அவர்களை நினைத்து நம்ம திதி கொடுப்பதற்கெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு நாள். தந்தையார் இல்லாதவர்கள் நிச்சயமாக இன்று தர்ப்பணம் செய்ய வேண்டும். தந்தையார் இல்லாதவர்கள் நிச்சயமாக இன்று தர்ப்பணம் செய்ய வேண்டும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் தயவு செய்து முன்னோர்களை நினைத்து, தாயார் தந்தையர் இல்லாதவனாலும் சரி, இருக்கிறவனாலும் சரி, முன்னோர்களை நினைத்து தயவு செய்து வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் என்பது பிறக்கும். சனி நடக்கக்கூடியவர்கள், முக்கியமா இந்த அஷ்டமத்து சனி, கண்ட சனி, 7.5 சனி இதெல்லாம் நடக்கக்கூடியவங்க, சனி திசை நடக்கக்கூடியவர்கள், ராகு திசை, கேது திசை நடக்கக்கூடியவர்கள்லாம் முன்னோர்கள் வழிபாடு செய்வது என்பது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். இன்றைய நாளினுடைய ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, குளிகை மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரங்களை பார்த்துடலாம். ரிஷப ராசியில சுக்கிரன், மிதுன ராசியில புதன் ராகு, கடக ராசியில சூரியன் சந்திரன், இன்றைய தனுசு ராசியில குரு சனி கேது, மீன ராசியில செவ்வாய் என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தவரை எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. உங்களுடைய ராசி பலன் பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. இன்றைய நாளினுடைய பொறுத்தவரை நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகணையானது வாக்கிய பஞ்சாங்கத்தை அடிப்படையாக கொண்டது. இனி உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய சுகாதிபதி சந்திர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார், ஆட்சியாக மாறுகிறார். 2 கிரகங்கள், சூரியன் சந்திரன், 2 கிரகங்களும் உங்களுடைய தொழில் கர்ம ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார்கள். தொழில் உத்தியோகத்தில் மிகப்பெரிய நல்ல மாற்றம் உங்களுக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். குடும்பம் சார்ந்த விஷயங்களானாலும் சரி, அல்லது தொழில் சார்ந்த விஷயங்களானாலும் சரி, அனைத்திலுமே உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகம் சிறக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் அடைவதற்கான சூழல் ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9 அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு தைரிய வீரிய ஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி சந்திர பகவான் ஆட்சியாக இன்று மாற்றம் பெறுகிறார். தைரியம் தன்னம்பிக்கையுடன் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்வீர்கள். உங்களுடைய தனவாக்கு குடும்பாதிபதி புத பகவான் ஆட்சியாக அமைந்திருக்கிறார். ராசியில சுக்கரனாட்சி, 2ஆம் இடத்துல அதனுடைய அதிபதி புதனாட்சி, 3ஆம் இடத்துல அதனுடைய அதிபதி சந்திரனாட்சி, இப்படி அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பானது ஒரு காலகட்டம் உங்களுக்கு பிறக்க போறது, தைரியமா இருக்கலாம். நீங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வந்து சேரும். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9 அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாற்றம் பெறுகிறார். பலவிதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள்.
ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் ஒரு தெளிவை ஏற்படுத்துவார். பலவிதமான குழப்பமான விஷயங்கள்ல கூட உங்களுக்கு நிறைய குழப்பங்கள் இருந்தாலும் கூட தெளிவான முடிவினை எடுப்பதற்கு புத்தி கூர்மையை உங்களுக்கு சாமர்த்தியத்தை ராசிநாதன் புத பகவான் வழங்குவார். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு இன்றைய நாளில் இருந்த, அதாவது இவ்வளவு நாள் சுணக்கமாக இருந்த காரியங்கள் எல்லாமே மீண்டும் வேகம் பெறுவதற்கான ஒரு நல்ல நாள் கனிந்திருக்கிறது. இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவான் ராசிக்கு வருகை தர இருக்கிறார். ராசியில் ஏற்கனவே சூரியனுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. பலவிதமான நன்மைகள் உங்களுடைய 5ஆம் இடத்த அதிபதி செவ்வாய் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. இந்த சஞ்சாரத்தின் மூலமாக தந்தை வழி உறவினருடன் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய வாக்கு வன்மையால் காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். அரசாங்க அனுகூலம் சில பேருக்கு கிடைக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் கவலை, பயம் ஆகியவை நீங்கிவிடும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய உழைப்பு மதிக்கப்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, மஞ்சள், வெள்ளை. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு அயன சயன போகஸ்தானத்தில் ராசிநாதன் சூரியனுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. அவருடன் அந்த ராசியினுடைய அதிபதி சந்திர பகவான் இணைகிறார். ராசியை குரு பகவான் பார்க்கிறார். வங்க நிலைமையில் இருந்தாலும் கூட அவருடைய பார்வைகள் மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். எப்பொழுதுமே குரு பார்க்க கோடி நன்மை. அதுவும் சிம்மராசிக்காரால பொறுத்தவரை ராசிநாதன் சூரிய பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தாலும் அது சுப விரய செலவுகளை ஏற்படுத்தும். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். கன்னியா ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை லாபம் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள். உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் தீரக்கூடிய நாள். 5ஆம் இடத்தை 2 கிரகங்கள் பார்க்கிறார்கள். சூரியன் பார்க்கிறார், சந்திரன் பார்க்கிறார். நிச்சயமாக குழந்தைகளுடைய காரியங்களில் இருந்து வந்த ஒரு விதமான தடை, தாமதங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கை துணை நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நல்ல ஆதரவினை கொடுப்பார். எல்லா விதமான நல்ல பாக்கியங்களும் இன்று உங்களுக்கு கிடைக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த தடைகள் நீங்க பெறுவீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவிற்கு வந்து சேரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு தொழில் கர்ம ஜீவன ஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி சந்திர பகவான் இன்று ஆட்சி பெறுகிறார். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இருந்து வந்த பலவிதமான குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். உங்களுடைய காரியங்களில் இருந்து வந்த தடை, தாமதங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். வாக்கு வன்மையால் காரியங்களை சாதிக்க முடியும். ஏன்னா ராசியை வாக்கு ஸ்தானாதிபதி சப்தமாதிபதி செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாய் பார்க்கறதுனால தைரியம் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பிப்பீர்கள், நல்லபடியாக முடிப்பீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்தும் அனுகூலமாகவே நடந்து முடியும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள், இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் அதனுடைய அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பெறுகிறார். கூடவே சூரியனும் இருக்கிறார். கண்டிப்பாக பாக்கியஸ்தானத்தில் சூரிய சந்திராளுடைய ஒரு சஞ்சாரம் பலவிதமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைய நாள். அதுவும் அமாவாசையா இருக்கு,
முன்னோர்கள் வழிபாடு செய்யும் போது பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும். எடுத்துக்கொண்ட காரியங்களில் இருந்து வந்த சுணக்க நிலை அனைத்து மடியோடு மாறிவிடும். அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல சர்ப்பகிரகமான ராகுவுடன் புதனுடைய சஞ்சாரம் அமைந்திருக்கிறதுனால கல்வி சம்பந்தமான முயற்சிகள்லாம் எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா நீங்கள் எடுப்பது அவசியம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உழைக்கும் திறன் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த பந்தங்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் தொடங்குகிறது. இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா உங்களுடைய பாக்யாதிபதியும் சூரியன், அவர் மறைஞ்சிருக்கார், அது மாதிரி சந்திரன் மறையிறார். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் மன கிளேசம் ஏற்படலாம். ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிற மன தடுமாற்றம் ஏற்படலாம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தீர ஆலோசித்து பெரியோர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் வாக்குவாதம் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கூட்டணி சந்திரன் சேர்ற, சூரியன் சந்திரன் இரண்டு பேரும் சேர்ந்து ராசியை பார்க்க போறாங்க. பாக்யஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார், தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கிறார், லாபஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கிறார். மிகப்பெரிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாள். எல்லா விதமான காரியங்களிலும் இருந்து வந்த சுணக்க நிலை அடியோடு மாறிவிடும். தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து சாதனைகளை புரிவதற்கான ஒரு நல்ல நாள். எல்லா விதமான நன்மைகளும் ஈடேறக்கூடிய அற்புதமான ஒரு பாக்கிய நாள் அப்படின்னு சொல்லலாம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மங்கள காரியங்களில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவு, பொருள் வரவு, தனவரவு என்பது ஏற்படும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. கும்பராசி அன்பர்களே, உழைப்பிற்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமானாலும் சரி, கடின உழைப்பின் மூலமாகவே வெற்றிகளை குவிக்க வேண்டும். ஒரு எந்த ஒரு விஷயமானாலும் நேர்மையான பாதையில போகணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். இன்றைய நாளினை பொறுத்தவரை அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். பொறுப்புகள் அதிகரிக்கும். எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் பதற்றம் அடைய வேண்டாம். ஒரு சாதாரணமா நிதானமா பொறுமையா எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவதன் மூலம் வெற்றிகளை காண முடியும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சரியாகும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொருளாதார வளர்ச்சியினை காண்பார்கள். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளினை பொறுத்தவரை உங்களுடைய பஞ்சமாதிபதி சந்திர பகவான் ஆட்சியாக போகிறார். ஏற்கனவே உங்களுடைய ராசிக்கு ஒரு நட்பு கிரகமான சூரியனுடைய சஞ்சாரமும் அங்கு அமைஞ்சிருக்கு. குழந்தைகளுடைய காரியங்களில் நல்ல ஒரு வேகம் என்பது ஏற்படும். உங்களுடைய குழந்தைகளுடைய மங்கள காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடந்து முடியும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். லாபம் என்பது அதிகரிக்கும். பலவிதமான சாதனைகளை புரிவதற்கான நல்ல நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் வாங்குவதில் இருந்த தடைகள் நீங்க பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் எண்ணப்படியே மங்கள காரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்களில் இருந்த தடை தாமதம் நீங்கும். இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு. இந்த நாளில் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நல்லபடியாக கிடைக்கட்டும். உங்கள் வாழ்வில் நல்ல வளமும் நலமும் சேர இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாளை ராசி பலன்ல நாம சந்திக்கலாம். இணைந்திருங்கள் குமுதம் யூடியூப் சேனலுடன். நன்றி, வணக்கம்.